வணக்கம் வசந்த் டிவி நேயர்களே. இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கலீமியான்னு பார்க்க போறோம். ஹைப்பர் கலீமியானா என்னன்னு வந்துனா பொட்டாசியம் டெஃபிஷியன்சி சொல்வாங்க. அதாவது நம்ம பாடியில இருக்கக்கூடிய பொட்டாசியம் லெவல் பிளட்ல இருக்கு தெரியுமா, அது வந்து அதிகமான அளவு இருந்துச்சுன்னா இந்த வந்து ஹைப்பர் கலீமியான்னு சொல்லிட்டு வரும். ஸோ எவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 5.6 வரைக்கும் தான் இருக்கிறது தான் நார்மலான பொட்டாசியத்தோட லெவல். இதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா அதோடைய டேர்ம் தான் வந்துட்டு ஹைப்பர் கலீமியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லூஸ் மோஷன் இஷ்யூஸ் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபீவர் வரலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் அஃபெக்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா கிட்னியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கிட்னியோட ரோலே வந்து பார்த்திங்கன்னா பாடியில் இருக்கிற வேஸ்ட்டு டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் வந்துட்டு அந்த பாடியோடைய மேஜர் ஃபங்க்ஷன், கிட்னியோட மேஜர் ரோல் அது. இன்கேஸ் இந்த மாதிரி லைக் கிட்னி அஃபெக்ட் பண்ணுற ஒரு லேப் வேல்யூஸ் இருக்கிறது இந்த பொட்டாசியத்தில் இருக்கிறதுனால ப்ராப்பர் ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ அதனால் கிட்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் எக்ஸ்க்ரீட் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்கிறதுனால வந்து கிட்னியை ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணும். ஸோ கிட்னியோடைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 நாள் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி 6 months வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக்கல் மெடிக்கல் செக்கப் பிளட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த லேப் வேல்யூஸ் வந்து நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணிடுறதுக்கு பாசிபிளாக இருக்கும். அண்ட் ஃபுட் வைஸ் வந்துட்டு இப்போ வந்து லைக் ஹைப்பர் கலீமியான்ற போது லைக் பொட்டாசியம் அதிகமாக நம்ம பிளட்டில் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஹைப்பர் கலீமியான்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிற உணவு வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றத வந்து தவிர்க்கிறது நல்லது. ஸோ பொட்டாசியம் எந்த உணவில் அதிகமாக இருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா கீரையில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு வாழைப்பழத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் பயிர் வகைகள், நட்ஸு, இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் அதிக கண்டென்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த லெமன், ஆரஞ்ச், சாத்துக்குடி, அதுக்கப்புறம் புளிப்பாக இருக்கக்கூடிய இந்த புளிலாம் இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது பொட்டாசியம் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். அண்ட் உப்பு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு லைக் ரொம்ப லைக் ஒரு மாதிரி ஒரு சாதாரண மீல்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அண்ட் ரொம்ப ஸ்பைசி ஃபுட்லாம் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு ஃபுட்டு கன்சியூம் பண்ணிக்கிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டரை வந்துட்டு கன்சல்ட் பண்ணுறது அவசியம். பிகாஸ் அவங்க ஐவி வழியாக இல்லைனா வந்து ஏதாவது சப்ளிமெண்ட் கொடுத்துட்டு முதல்ல அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்துட்டு ஹைப்பர் கலீமியா வந்துட்டு ரொம்ப அதிகமாக நம்மளுடைய பிளட் வேல்யூவில் வந்துட்டு பொட்டாசியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒன்று. ஸோ டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயத்தை ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டயட் வைஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபுட்டு தான் வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இந்த டயட் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.